உடல்நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் இரண்டு பொழுது உணவு எடுத்துக்கொண்டு ஒரு பொழுது மட்டும் உணவு அருந்தாமல் விரதம் இருங்கள். அது மட்டும் அல்லாமல் இந்த விரத நாட்களில் நாம் எட்டு விதமான பொருட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். தண்ணீர், பால், பொரி, கிழங்கு வகைகள், பழ வகைகள், நெய், குருவின் வார்த்தை, அதாவது குரு அழைத்து சாப்பிடவா என்றால் நாம் சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். குருவினுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் மருந்து, இது போன்ற பொருட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் குழந்தைகள், வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், அதாவது உடல்நிலை சரியில்லாதவர்கள் அவர்கள் விரதம் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு அவரவர்கள் வசதிக்கேற்ற தகுதாற்போல் அவர்களுடைய உடல்நலத்திற்கு ஏற்றாற்போல விரதத்தை கடைபிடிங்கள். அனைவருக்கும் மகா கந்த சஷ்டி இரண்டாவது நாள் நல் வாழ்த்துக்கள். கந்தா சரணம்.